தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்ய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேரிடர்களை கையாள்வதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனமுதல் மிக கனமழை பெய்தால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வதோடு இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மிக கனமழை எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. அன்புச்செல்வன் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத்தினுடைய ஆணையர் ராஜேஷ் லக்கானி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பாடு இல்லாத வகையில் அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் பேரிடர்களை கையாளுவதற்கு தேவையான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வதோடு தேவையான இயந்திரங்களையும் பயர் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் அனைத்து துறைகளுமே ஒழுங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் ஆணையர் ராஜேஷ் லக்கானி எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவங்களை தொடங்கும் பொழுதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறிப்பாக பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக மாற்றிடம் ஒதுக்குமாறும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பொதுமக்கள் எங்கும் சிக்கிவிடக் கூடாது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருமே எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் சென்னை மாநகராட்சியிலும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு இந்த கடிதத்தின் மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.